हलो फ्रेंड्स वेलकम टू निरेश किचन टुडे रेसिपी पाती रागी पुट्टु पांग रीतें रीम वो कड़े वांगना सरी इले वीटल प्िपेर पड़ीटा सर वीटल प्िपेर पड़ेद रही ना कड़े वांगी ना और आंडी ना कल वो अल्क ना कल ना क्लीन पड़े ना कल वेल का ईर मिशन को अरे वजह अदार प्िपेर पड़ मा वो वरुत एल पैन वरकल लाइटा रोम वरकन अस वर वा ना वरतकल स्मेल ना वो अंतम वो आफ पड़ा नंब लाइटा स्मेल वर आरमचर कई विडाम किरण कई विटिंगनाक की वो करी पाला विडाम वरकन होदेज इन ना स्मेल वर आरमचर स्टव आफ पड़े इधर पत् निम्स आर विडला பாருங்க மாவு நல்லா ஆறிருச்சு வறுத்த மாவு இப்போ வந்து இது கூட வந்து salt கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் salt ஆட் பண்ணா போதும் டேஸ்ட்க்காக இது கூட வந்து சக்கரை ஆட் பண்ணிக்கங்க நாட்டு சக்கரை இருந்தா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட வந்து நாட்டு சக்கரை இல்ல அதனால தான் சக்கரை ஆட் பண்ணேன் இரண்டாவது வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணோம்னா இன்னும் கலர் வந்து கொஞ்சம் ரொம்ப டிம் ஆகும் இது வந்து ராகின்றதனால ஏற்கனவே கலர் வந்து கொஞ்சம் இதா தான் இருக்கும் பிரவுன் கலரா இருக்கும் அதனால சக்கரை ஆட் பண்ணிருக்கேன் சக்கரை ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கங்க அப்புறம் இது கூட வந்து ஏலப்பொடி ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கங்க இதையும் நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ இதல வந்து லைட்டா நம்ம தண்ணி தெளிச்சி பெசரி எடுத்துக்கணும் தண்ணி வந்து லைட் லைட்டா தான் தெளிச்சி எடுத்துக்கணும் ஏனா சக்கரை வேற போட்டுறோம் தண்ணி தெளிக்கும்போது அது வேற இலகும் அதனால லைட்டா தண்ணி தெளிச்சு தெளிச்சு பெசரி எடுத்துக்கலாம் இது வந்து கரண்டியால செய்ய முடியாது கண்டிப்பா நம்ம கையில தான் பண்ணி ஆகணும் மாவு வறுத்துக்கறனால நம்ம தண்ணி கொஞ்சம் இழுக்கும் அதுக்காக தண்ணி நிறைய ஊத்திராதீங்க சப்பாத்தி மாவு மாதிரிலாம் தெளிச்சு தெளிச்சு தான் இப்படி பிசரணும் அப்பதான் வந்து அந்த புட்டு பதத்துக்கு வரும் இது வந்து இப்படி இந்த மாவு பிசரி எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த டைம்ல சக்கரை போதுமான டெஸ்ட் பண்ணிக்கங்க கொஞ்சம் ஸ்வீட் கம்மியா இருக்கு அதனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை
பாருங்க புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு பாருங்க இதுதான் பதம் அதாவது நம்ம ஈர மாவு அரைச்சோம்னா எப்படி இருக்கும் ஈர அரிசி பச்சை அரிசி அந்த மாதிரி இருக்கும் இப்போ அந்த கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கறலாம் லைட்டா இப்படி ஊத்தி விட்டுக்கங்க நம்ம பிணையும் போதே கரெக்ட்டா பிசைஞ்சிட்டோம்னா கலக்கும் போதே இந்த மாதிரி அந்த கட்டி உள்ளாது இங்க பாருங்க கரெக்டா புட்டு மாவு பிசைஞ்சு வந்தாச்சு இப்போ இத வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நீ பாருங்க இட்லி சட்டி வச்சிருக்கேன் இப்போ இந்த மாவு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து புட்டு கொழுக்கட்டை இது மாதிரி வேக வைக்கிற தட்டு தான் சில பேர் வந்து அந்த புட்டு கொளா இருந்தாலும் அதல வேக வச்சு எடுத்துக்கங்க நான் வந்து இப்படி தான் வேக வச்சு எடுப்பேன் வேக வச்சு எடுத்துட்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேல வந்து நம்ம அப்படியே மூடி வச்சோம்னா அந்த தண்ணி இந்த மாவு மேல படும் அதனால நம்ம இந்த இட்லி துணி இருக்கு பாத்தீங்களா அதலயே வச்சு மூடி வச்சிரலாம் ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுனா போதும் ரெடி ஆயிடும் புட்டு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் வெந்திருச்சு பாருங்க நல்லா வெந்திருச்சு சூப்பரா இப்போ இத வேற பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வேக வச்ச புட்டுல நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் சூடா இருக்கும்போதே ஆட் பண்ணிக்கங்க ரொம்ப ஆட் பண்ணவேனா அதுக்கு அப்புறம் தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கங்க இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் ராகி புட்டு ரெடி ஆயிருச்சு நல்லா ஹெல்தியான புட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பண்ணலாம் ஈவினிங் டிஃபனுக்கு பண்ணலாம் செமையா இருக்கும் நல்ல ஃபில்லிங்கா இருக்கும் நல்ல சத்து கூட எல்லாரும் சாப்பிடலாம் வயசானவங்கள இருந்து சின்ன பிள்ளைகள்ல இருந்து எல்லாருமே சாப்பிடலாம் இப்போ பாருங்க ராகி புட்டு தயாராயிச்சு கண்டிப்பா இதே மாதிரி உங்க வீட்லயே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க நோட்டிபிகேஷன்ல வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை